எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் MOC வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி MOC வளாகம் காதிர் நகர் ஹைகிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 தென் திருப்பதியில் புரட்டாசி திருவோணம் மற்றும் புரட்டாசி ஏகாதசியை முன்னிட்டு கடைசி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவோண நட்சத்திரம் ஏகாதசி நிறைந்த நன்னாளில் அட்சித்திர அஸ்வமேத ஜப பாராயணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ராமசாமி வாத்தியார் தலைமையில் அவரது சிஷ்யர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின் இந்த திருக்கோவிலில் இந்த நட்சத்திர அஸ்வமேத ஜப பாராயணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவின் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ராம்குமார் தென் திருப்பதி திருவெங்கடமுடைய கைங்கரிய சபா மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் SVS மணி தினமலர் சீனிவாசன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த சபை அதோட இன்னைக்கு உண்டான நாள் அது உத்கிருஷ்டமான நாட்கள் இன்னைக்கு திருவேணம் பிளஸ் ஏகாதசி ரெண்டும் சேர்ந்து இருக்கு இது துர்லபம் ரெண்டும் சேர்ந்து வருது துர்லபம் ஆனால் இந்த க்ஷேத்திரம் இந்த திருவேங்கடநாதபுரம்ங்கிற க்ஷேத்திரம் திருப்பதிக்கு ஈக்குவல் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான் அப்படி தான் நடந்துட்டுருக்கு இப்போவும் நடந்துட்டுருக்கு அவளுக்கு வேணுங்கிற அபீஷ்டங்களை அவர் எப்படி இல்லாமல் நிறைவேற்றுறார் நான் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த கோவில் நிலைமை வேறு இப்போ ஜம்முன்னு இருக்குது அப்போது யாருக்கோ ஒரு பக்தனுக்கு அவர் அனுகிற மன்றார் இன்னும் பண்ணிட்டுருக்கார் அதனால் நாம் எப்படி அந்த விஷயத்தில் ஈடுபடுறோமோ அதுக்கு தகுந்தவாறு நமக்கு பலன் இருக்கு அதனால் என்ன செய்யணும்னா விசேஷ நாளில் அதுவும் இன்றைக்கி ஏகாதசியாக போச்சு இந்த கோவிலில் இதுக்கு பேர் இப்போ நாங்கள் பாராயணம் பண்ணினது அச்சித்திர அஸ்வமேதம் அப்படின்னு பேர் அச்சித்திர அஸ்வமேதம்ங்கிறது கிட்டத்தட்ட 300 பேராகிராஃப் அந்த 300 பேராகிராஃபில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் மனுஷ சமுதாயத்துக்கு ஆரம்பத்திலேருந்து முடிவு வர என்னென்ன தேவை சரி அது எப்போ தேவை எவ்வளவு தேவை இவ்வளவும் அதில் விவரக்கமாக இருக்கு அதில் இப்போ நாம் வழிக்கதையாக நாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் நாலு எடுத்து அவாவா பக்தாளெலாம் வந்திருக்கா இந்த தரிசனம் பண்ண போகிறான் ஆனால் இதில் ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு அனுவாகமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுறது அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா அதை படிக்கிறதுக்கு இப்போ எதிர்த்தா இந்த குழந்தைலாம் வந்திருக்கா இவாளுக்கெல்லாம் கேட்டது அது என்னன்னு தெரியும் நல்ல குழந்தைகள் சின்ன வயசில் கிரமாந்தம் படிச்சிருக்காளா கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது பொதுவாக இப்போ இவன் நம்ம இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணினோம் 3 மணி நேரம் எங்களை தவிர உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் நீங்கள் எப்படி வரையினாக்க நம்பிக்கை வேதத்தில் நம்பிக்கை உண்டு நீங்கள் அங்கே பாராயணம் நடக்கிறது அதனால் நாம் அதை கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கேன் ஆனால் இது சொல்கிறவனுக்கு பெருமையாக கேட்குறவனுக்கு பெருமையான்னு நான் என்றைக்குமே சாஸ்திரங்களில் ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தால் அதனுடைய 100% 100%
இவாளுக்கு கிடைக்காது. இவாளுக்கு எதில் கிடைக்கும்னா, இவாளுக்கு 50% தான், பாக்கி 50%. இதை அமைதியாக நடத்துறதுக்கு வழி பண்ணுறாளே அவளுக்கு, நீங்கள் பண்ணுங்கோ, நாங்கள் இடையில உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் வந்து ஆகாராதிகள் தரோம் அப்படி செய்கிறாளே அவளுக்கு பங்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு பர்சன்டேஜ் போயிடுறது. அதனால் பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்டாயம் நீ செய்யி, உன்னுடைய இந்த ஜபமானது மனுஷ சமுதாயம் எல்லாத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். ஏஷபை கிறிஸ்தோனாம யஜ்ஞான் இருக்கு, கடைசி அச்சுத்தமேன்ற கடைசி கிறிஸ்தம்னு பேர். ஏஷபை தீர்க்கோனாம யஜ்ஞான்னு பேர். அப்போ தீர்க்கம் இங்கக்கூடிய வார்த்தைக்கும் கிறிஸ்தம்ங்கிறது வார்த்தைக்கும் எவ்வளோன்னா, அதில் யோசித்து பார்த்தா ரொம்ப அர்த்தபுஷ்டியோடு இருக்கும். கிறிஸ்தம்ங்கக்கூடிய வார்த்தைக்கு இந்த மாதிரி சத்கதைகள், இந்த மாதிரி சத் கிரகங்கள் எங்கே நடக்கிறதோ அங்கே வியாதி வக்கை இருக்காது, எல்லாரும் தீர்க்காயுதாக இருப்பான். தீர்க்காயுதாக இருக்கிறது மட்டும் வராது, வியாதிகளோ அது முன்னாலேயோ பின்னாலேயோ வரவும் கூடாது. இப்படி ஒரு மந்திரம், ஒரு மந்திரம் சொல்கிறது, கற்பதே ஹவை தத்ர பிரஜாபியோ யோகக்ஷேமா, யோகக்ஷேமம் கிடைக்கும்னு இருக்கு. யோகக்ஷேமம்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வரும், இது எல்ஐசி ஞாபகம் வரும், அதற்கு எதிர்ப்பன் யோகக்ஷேமம் மகாமியம்னு. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, யோகம்ங்கிறதுக்கு அர்த்தம் வேதை, க்ஷேமங்கிறதுக்கு அர்த்தம் வேதை. யோகம்னாக்க நமக்கு இதெல்லாம் இதுவரையும் கிடைக்காமல் இருந்ததோ அந்த நல்ல பலங்கள்லாம் கிடைக்கணும், அது யோகம்னு பேர். சரி, க்ஷேமம்னா என்ன அர்த்தம்னா, க்ஷேமம்னா கிடைச்ச வஸ்து காப்பாற்றப்படணும், கிடைச்சா மட்டும் வராது அது காப்பாற்றப்படணும். இப்படி இந்த மாதிரி யஜ்ஞங்கள், இதை மாதிரி சத்துக்கள் எங்கே நடக்கமோ அங்கெல்லாம் ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பா, அவளுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை புத்தி வரும், நல்ல காரியங்களை நடத்தின்னு இருப்பாள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லணும். இந்த மிஸ்டர் சீனிவாசனுடைய தகப்பனார், அவள்கிட்ட தாத்தா, இவாள்லாம் இந்த கிராமத்தில் இந்த மாதிரி பாராயணம் அடிக்கடியே நடந்திருக்கு. வடக்கு தெரு தெற்கு தெரு இல்லை எல்லா இடத்துலையும் அவாத்திரம் பண்ணினா சரி, அடுத்தா அப்புறம் இவாத்திரம் பண்ணணும் அப்படியெல்லாம் நடந்திருக்கும். சரி, இன்னும் ஒரு சின்ன ஞாபகம், இப்போது உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு என்ன சொல்லிட்டு, கண் சொல்லிட்டு நம்ம கண்ணிட்டு பார்க்குறோம், ஒரு காரியம் பார்க்குறோம், இந்த வயிறு என்ன பண்ணுறதுன்னா, காது சொல்லிட்டு நாம் எல்லாத்தையும் கேட்குறோம், வயிறு ஒன்றும் செய்யலை, கை நம்ம சாப்பிட்றோம், வயிறு என்ன செய்கிறது ஒன்றும் செய்யல. அப்போ என்ன செய்யணும்னா, நாளையிலேருந்து இந்த வயத்துக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, அது மாட்டு வாங்கி வச்சுக்கிறது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, சரி என்ன நாளையிலேருந்து நம்ம வயதுக்கு கொடுக்கக்கூடாது என்ன தெரிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் போஜன சமயம் வந்தது, உடனே நல்ல சாப்பாடு கை கிட்ட போச்சு, உடனே 10 அவயவங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஏய் கூடாது, நேற்றுக்கு மீட்டிங் போட்டிருக்கு அதனால் கூடாதுன்னு விடுத்தோம். ஆ, முதல் நாள் போச்சு, ரெண்டாம் நாள் போச்சு, மூணாம் நாள் கையை எடுக்க முடியல, கண் பார்க்க முடியல, வாய் பேச முடியல. அப்போ என்னடான்னு பார்த்தா, உடனே அப்போ தான் சுவாமி சொன்னார், அப்பா நீங்கள் அவ்வளவு பேரும் வயத்தை பட்டி போட்டு, அந்த வயிறு பட்டி போட்டதுனால உங்களுக்கு முன்னால் காரியங்கள் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா இந்த வயிறு வேதத்தினுடைய ஸ்தானம், வேதத்தை எப்போ நீங்கள் உபயோகப்படுத்துகிறையோ பாய்க்கு முன்னால் க்ஷேமங்கள்லாம் குறையும். அதனால் வேத சம்பந்தமான காரியங்களை நிறைய நடத்துங்கோ, அதுக்கு அர்த்தம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. வேதத்தை சொன்னால் என்ன அர்த்தம், நான் அது தானே பார்த்துக்கும். ஏன்னா விளக்கெண்ணெய் தெரியாமல் சாப்பிட்டுட்டான்,
அது ஒளிவாக்காமல் இருக்குமா? அது ஒளிவாக் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் வேதங்கள் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட வேதத்தில் சிரோபூஷணம் தலைமையாக விளங்குறது அச்சித்திர அஸ்வமேதம்னு. அச்சித்திரம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறது அச்சித்திரம். அஸ்வமேதம் இருக்க அது மனித வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது கொடுக்க வைக்கிறது. இப்போது நம்ம என்ன சங்கல்பம் பண்ணுறோம்? சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தர்த்தம், சமஸ்த துரிதக்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தர்த்தம். துரிதம்னா பாபம், பாபம் போகவும் வேணும், பரமபுருஷன் திருப்தி அடையவும் வேணும். அப்படி தான் நம்முடைய சங்கல்பங்கள். அதனால் இங்கே கேட்க வந்த ஆட்கள், நான் அப்புறம் பெருவேட்டை கேட்டேன் ஏற்பாடு பண்ணியிருக்காளேன்னு. இப்போ பார்த்தா எல்லாருக்கும் இதில் ஒரு ஆசைக்க புத்தி இருக்குது, நமக்கு தெரியுது, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் இதை மாதிரி காரியங்கள் இந்த கிராமத்தில் அடிக்கடி நடந்துருக்கிறோம். அதுக்கு சுவாமி ஸ்ரீனிவாசன் எல்லாருடைய மனசுலையும் பிரேரணை பண்ணி அதுக்கு காரியங்களை பண்ணேன். ஸ்ரீனிவாசன் ஒன்று இந்த ஊரில் ஸ்ரீனிவாசன் பேர் நிறைய உண்டு, வடக்கரா ஸ்ரீனிவாசன், மேற்கார ஸ்ரீனிவாசன், தெற்கரா ஸ்ரீனிவாசன். அதனால அவாவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் வச்சுருப்பார். மிஸ்டர் தினமலர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு, அவர் அன்னையிலேருந்து ஒரு காரியத்தை எடுத்தாச்சா அதை நடத்தி ஆகணும், அதை தீர்மானம் ஆகணுங்கிற ஒரு கொள்கையில் உடையவர். அவருடைய காரியம், பெரிவாளுடைய காரியம், எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி நடந்த ஒரு அஸ்வமேதங்கக்கூடிய ஒரு முறையை எல்லோரும் நடத்தி கொடுத்தா இதை கேட்குறவாள் வந்தால் போனால் எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்கணும், கிடைக்கும் நிச்சயமான ஒரு வார்த்தை. அதனால் அதை சொல்லிட்டு எனக்கு இடம் கொடுத்த இந்த இந்த சபைக்கு, இந்த கிராமத்துக்கு, இந்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமாக ஒரு காரியம் நடக்கணும். கோவிலில் நடக்கிறதுன்னு வந்தால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பூஜக்கர் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாள், எல்லாத்தையும் அனுமதி வாங்கணும். ஆனால் இந்த இதில் அப்படி தெரியுது எனக்கு, அவாளே அவாவா அனுமதி கொடுத்துருக்க அளவு தெரியுது. எல்லாரும் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தர்மாதிகாரி இல்லை. அதனால் அவளுக்குதான் தர்மத்தை பண்ண யார் செய்கிறானோ அவனுக்கு ஒரு உண்டு, சொல்கிறவன காட்டிலும் அதுக்கு சகாயம் பண்ணுறானே அவருக்கு கௌரவம் ஜாஸ்தி. அதனால் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகத்தினால ரெண்டு வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் அனுபவித்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். ஜெய கோபிகா ஜீவன ஸ்மரணம். இன்றைய நாள் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். நம்முடைய திருவேங்கடநாதபுரம் ஸ்ரீனிவாச சுவாமிகளுடைய சந்நிதியில் கணம் பிரம்மஸ்ரீ ராமசாமி வாத்தியாரங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அச்சித்திரம் அஸ்வமேதம் பாராயணத்தை நாங்கள் சிஷ்யாளெல்லாம் யாரெல்லாம் அவர்கிட்ட ஹரிஹர குக பஜனை சபாவில் வேதம் கத்துண்ட நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இதற்கு ஒரு துரித காலத்தில் ஏற்பாடு பண்ண நம்ம நண்பர்கள் உடனே ஒத்துண்ட எல்லாத்துக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த அச்சித்திரம் அஸ்வமேதத்தினுடைய சிறப்பு என்ன? அச்சித்திரம் அப்படிங்கிறதுனாக்கா குறைவில்லாதது, ஃபால்ட்லெஸ், எந்த விதமான குறையும் இல்லாத, எந்த விதமான குறையும் ஏற்படாமல் இருக்குமாறு இருப்பதற்காக சொல்லக்கூடிய மந்திரங்கள். இது யஜுர்வேதத்தில் மூன்றாம் காண்டத்தில் ஏழாவது பிரசனம் எட்டாவது பிரசனமாக வருது. ரொம்ப விசேஷமான மந்திரமாக கருதப்படுகிறது. இது வைஷ்ணவ பரமான மந்திரம். இதில் வரக்கூடியதில் யக்ஞோவை புருஷா, யக்ஞோவை விஷ்ணு, மகாபுருஷனான விஷ்ணு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்வது மிக சிறப்பு. இன்றைய நாள் புரட்டாசி மாதம்,
திருவோண நட்சத்திரம் பகவான் அவதரித்த தினம். இந்த புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஏகாதசி வேற சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சொன்ன மாதிரி ஒரு உத்கிருஷ்டமான நாள். இந்த நாளில் இந்த அச்சித்திரம் பாராயணம் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், ஒவ்வொரு மந்திரமும், அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான மந்திரங்கள். அதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அனுவாகமும், அனுவாகம் என்ன பேராகிராஃப், அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃபும் அதில் ஒன்று சொல்கிறேன்னே, நமக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது, அந்த நேத்திரத்தினுடைய அந்த ரோக நிவர்த்திக்கு மந்திரங்கள் இருக்குது. அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், அந்த புறப்படுற காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், ரோட்டில் நமக்கு எந்த விதமான சிரமங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மந்திரங்கள் இருக்குது. நம்முடைய கடன் தீரணும் அன்றுனாருனான்னு ஒரு அனுவாகம் ஆரம்பிக்கிறது. கடன்கள் தீர்வதற்கு என்னெல்லாம் நமக்கு இந்த லௌகீகமான சிரமங்கள் இருக்கிறதோ அந்த சிரமங்கள் அனைத்தையும் போக்குவதற்கான மந்திரங்கள் அந்த அச்சித்திரத்தில் இருக்கு. அஸ்வமேதம், அந்த பேரை கேட்டவுடனே அஸ்வமேதம் அப்படின்னாக்கா அது அந்த காலத்தில் ராஜாக்களால் பண்ண முடிந்த ஒரு காரியம். இன்றைக்கு நம்மளால் அஸ்வமேதத்தில் பண்ணுறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் நமக்கு வசதிகளெல்லாம் இல்லை, ராஜாக்கள் பண்ணுவாங்க. அதில் கடைசி மூணு அனுவாகம் நாட்டினுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய மந்திரங்கள். ஓடா நட்வான் ராஷ்டிர பிரிட்ச, இந்த உலகக்ஷேமத்திற்காக இந்த நாட்டினுடைய நன்மையை பிரதானமாக வைத்து மூன்று பிரசனங்கள் அந்த அஸ்வமேதத்தில் இருக்கிறது. அதனால்தான் ராஜாக்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அஸ்வமேதம் பண்ணாங்க. இப்போ நமக்கு அஸ்வமேதம் பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணலாம்? அதில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரங்களை நாம் சொல்வதன் மூலமாகவும், அந்த மந்திரங்களை நாம் கேட்பதன் மூலமாகவும் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணினதற்கான பலன் கிடைக்கிறது என்று நம்முடைய ஸ்மிருதிகள் கூறுகின்றன. அதன்படி இன்றைய தினம் இந்த சந்நிதியிலே அந்த அஸ்வமேதத்தை எங்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும், இந்த கோவிலுடைய நிர்வாக அதிகாரி மற்றும் அன்பார்ந்த சகோதரர்கள், அதாவது எங்களுடைய தாய் வீடுன்னு சொல்லலாம், எங்கள் நம்ம நாங்கள் வேதம் படிக்கிறவங்க எங்களுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய இந்த சந்நிதியில், இந்த அம்பாள் பகவான் சந்நிதியில் இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், மிக்க நன்றி. எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். இதை கேட்டவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய பலன் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அந்த நம்முடைய வேதத்தில் இல்லாத மந்திரங்கள் இல்லை, அந்த மந்திரங்களை நாம் மனப்பூர்வமாக நினைத்தால் அந்த காரியம் கட்டாயமாக நிறைவேறும். அதை பகவான் நிறைவேற்றி தருவார். நன்றி.